ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணத்திலே சேஷ இடுதல் அப்படிங்கிற ஒரு சடங்கினை பற்றி சொல்கிறார்கள் இந்த சேஷ இடுதல் என்கின்ற சடங்கிற்கான பொருள் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த சேஷ அப்படிங்கிறது இந்த நான் பிராமின்ஸ் அதாவது அந்தணர்கள் தவிர்த்து மற்ற எல்லோருக்குமே வைத்திருப்பார்கள் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போமே முதல்ல சேஷ என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதாவது இந்த திருமணத்திலே அந்த மாங்கல்ய மாங்கல்யதாரணம் என்பது நடந்துவிடும் மாங்கல்யதாரணம் நடந்த பிற்பாடு அவர்கள் வந்து அந்த அக்னியை வலம் வருவார்கள் பிரதட்சணம் வந்த பிற்பாடு மணமக்கள் இருவரையும் உட்கார வைத்து அவர்களுக்கு முன்னால் ஒரு வஸ்திரத்தை

அரிசியை எடுத்து அந்த மணமக்களுக்கு முன்னால் அந்த வஸ்திரத்திலே அப்படியே நிறைய அரிசியினை கொட்டுவார்கள் அதாவது சேஷ இடுதல் என்ற பெயரிலே அவர்கள் இந்த அரிசியினை எடுத்து அப்படியே கீழே விட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதமாக அது பார்க்கப்படுகிறது அது நிறைய அரிசிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ அரிசிங்கிற மாதிரி அந்த துணியில் சேரும் அதை அப்படியே எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு இந்த காலத்திலே அந்த குடும்பத்தினுடைய தோபி என்பவர் அதாவது அந்த வண்ணான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வாஷர் அவர் எடுத்து போயிடுறார் இதை எல்லாரும் எப்படி சொல்லி பார்த்தோம்னா எல்லா தொழிலாளர்களும் அதிலே பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த சடங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது போல் இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி அல்ல அதற்கான தாற்பயம் என்பது அது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொல்லணும்னா இந்த அரிசி இந்த காலத்தில் என்ன பண்ணுறான்னா அந்த மணமக்களினுடைய பெற்றோரே அரிசி வாங்கி வச்சிருப்பா அதைத்தான் இந்த வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் எடுத்து ஆசீர்வாதம் செய்கிறார்கள் ஆனால் அந்த நாளிலே எப்படி தெரியுமா திருமணத்தை நடத்தினார்கள் குருகுலத்திலிருந்து அந்த மாணவன் படித்து முடித்து விட்டு குருகுலத்திலிருந்து வெளியில வந்துடுறான் குருகுலம்னு சொன்னா அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது அல்ல எல்லோருமே ஸ்கூல்ல போய் படிச்சாங்க இல்லையா அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது தான் குருகுலம் சொல்றோம் அவர்கள் க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வைசிய தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அந்தன வம்சத்தை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் குருகுலத்திலிருந்து வெளியே வந்த உடனேயே அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள் இப்படி அந்த திருமணத்தை நடத்தும் பொழுது ஊர் பெரியவர்கள் அனைவரும் ஊர்ல இருந்து எல்லார் வீட்ல இருந்து வருவா இல்லையா அவரவர்கள் தங்கள் இல்லத்திலிருந்தே அரிசியை கொண்டு வர வேண்டியது அவரவர்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு சில பேர் ஒரு படி அரிசி எடுத்துட்டு வருவா இன்னும் சில பேர் ரெண்டு படி மூணு படிலாம் அரிசி எடுத்துட்டு வருவா அந்த மாதிரி அரிசியை கொண்டு வந்து அந்த மணமக்களுக்கு முன்னால் விரிக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரத்திலே அவர்கள் கொட்டி அவர்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அந்த வஸ்திரம் நிறைய அரிசி சேர்றது இல்லையா அந்த அரிசியை கொண்டு சென்று அந்த மணமகளானவள் சமைக்க வேண்டுமா இப்படி அந்த சேஷை அரிசி அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா இந்த அரிசியானது தீர்வதற்கு முன்னால் அந்த அரிசி முழுமையாக தீர்வதற்கு முன்னால் அந்த மணமகனானவன் வேலையை தேடிக்கொள்ள வேண்டுமாம் அவன் தனக்கென்று சுயமாக ஒரு வேலையை தேடிக்கொள்ளும் வரை இந்த அரிசியானது அவர்களுடைய உணவிற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அவன் நல்லபடியாக சம்பாதித்து நன்றாக உழைத்து பெரியாளாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது போன்ற அரிசியினை கொண்டு வந்து கொட்டி ஆசிர் வாதம் செய்தார்கள் சரி சார் இது ஏன் அந்தனர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்தணர்களுடைய கடமை என்பது தினசரியே அவர்கள் வந்து உஞ்சவருத்தி செய்ய வேண்டும் பௌதி பிக்ஷாந்தேகி என்பதை எடுக்க வேண்டும் வேதம் ஓதுதலின் மூலமாக அவர்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் தினசரியே அவர்களுக்கு அரிசியினை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை வச்சுருதுனால அந்த அந்தணர்களில் மட்டும் அந்த சேஷையிடுதல் இடுதல் என்கின்ற சம்பிரதாயம் கிடையாது மற்றவர்களுக்கு இந்த சம்பிரதாயத்தினை வைத்திருக்கிறார்கள் நாம் இன்றளவும் அந்த சம்பிரதாயத்தினை பின்பற்றி கொண்டிருக்கிறோமே தவிர அதற்கான தாத்பரியம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கல ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதன் மூலமாக நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சேஷ இடுதல் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை கம்பல் பண்ணியே வச்சிருக்கா எல்லா சமூகத்திலையுமே இதன் மூலமாக அந்த குடும்பத்திற்கு காலம் முழுக்க அந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்ற துணிவெழுக்கின்ற அந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அந்த வண்ணானுக்கு உரிய மரியாதை என்பது அந்த சம்பவத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த அரிசியோடு சேர்த்து தட்சிணை பணத்தையும் வைத்து இத்தனை நாளாக நீ எங்களுடைய குடும்பத்திற்கு துணை துவைத்து கொண்டிருந்தாய் இதே போல நீ வருங்காலத்திலும் எங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரிடம் ஒரு பிரார்த்தனையாகவே சொல்லி இதனை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் ஒரு நல்ல விஷயம்தானே காலப்போக்கிலே நாம் அந்த சம்பிரதாயத்தினுடைய தாத்பரியத்தை மறந்து விட்டிருந்தாலும் இன்றளவும் அதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அதன் மூலமாக இன்னமும் பல குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆக நம்முடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் என்றென்றுமே அர்த்தம் உள்ளவைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து